இன்னைக்கு சேமியா பாத் பண்ணலாம் சேமியா பாத் பண்றதுக்கு காய் எல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேபேஜ் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் ஒரு கப்பு சேமியா சேமியா ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரோஸ் கலராக இப்போது காயெல்லாம் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு இருக்கிறேன் குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறேன் கடுகு கேபேஜ் விட்டுட்டு மீதி எல்லா காயும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இருக்கிறேன் ஒரு அரை கப்பு இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு விசில் எடுத்துக்கலாம் இது கடாயிலேயே நம்ம செய்யலாம் ஆனால் சீக்கிரம் ஆகிறதுக்கு குக்கரில் போட்டுட்டு இருக்கிறேன் இப்போ இதை தாளிக்கலாம் ஒரு பேனில் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரோஸ் கலராக இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கேன் கேபேஜ் போட்டுட்டு இருக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டி மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும் பாருங்க கோசு வெந்து போச்சு இதில் வேக வச்ச அந்த காயெல்லாம் இதில் போட்டுட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு விசில் எடுத்தா நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி போட்டுட்டு இருக்கேன் தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடிட்டு தட்டை மூடி வச்சோம்னா தக்காளி வெந்து போயிடும் பாருங்கள் பாதி தக்காளி வெந்து போச்சு இதில் தேங்காயும் கொத்தமல்லியும் போட்டுட்டு இருக்கிறேன் வேக வச்ச அந்த தண்ணி காய் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு இல்லையா அந்த தண்ணியும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன் அப்புறம் இன்னொரு கப்பு 1 கப்பு சேமியாவுக்கு 1.5 கப்பு தண்ணி விழும் அந்த கணக்கில் அந்த வேக வச்ச தண்ணியும் பீதி தண்ணியும் போட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே உப்பு காயில் போட்டிருக்கு பார்த்து உப்பு போட்டுக்கணும் இது பாயில் ஆகட்டும் பாருங்கள் பாயில் ஆகிடுச்சு சேமியா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே போடலாம் வறுத்து போட்டதுனால சேமியா கட்டி ஏதோ பிடிக்காது அறமாக நம்ம செய்யலாம் இது ரோஸ் கலராக சேமியா வறுத்துட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே செஞ்சால் அது நல்லா இருக்காது பாருங்கள் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகணும் இப்போ 2 நிமிஷம் வேகட்டும் அப்புறம் திறந்து பார்ப்போம் பாருங்கள் 2 நிமிஷம் ஆச்சு இன்னும் தண்ணி இருக்குது மறுபடியும் இது மூடி வைக்கலாம் பாருங்கள் 5 நிமிஷத்தில் சேமியா எல்லா தண்ணியும் இழுத்துடுச்சு சேமியா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது நான் சர்விங் பவுலில் எடுத்துடுறேன் சேமியா பாத் ரெடி